கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் இன் தி லார்ட், ஐ எம் கிரீட்டிங் இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைய நாட்களிலும் 2 கொரிந்தியர் 12:9 நாம் வாசிக்கின்ற பொழுது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பலவீனங்கள், வேதனைகள், துன்பங்கள், பாடுகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் காணப்பட்டது. ஆனால் அந்த பலவீனங்கள் மத்தியிலும் அத்தனை வேதனைகள் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு பலன் கொடுத்தார், அவரை ஆசீர்வதித்தார் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நம்முடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் இன்றைக்கும் விளங்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறவராயிருக்கிறார். அதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனத்தின் பார்க்கின்ற பொழுது, சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான், உத்தமன் என்று தெரிந்த பிற்பாடு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வரும் பொழுது நம்பிக்கை உள்ளவர்களாக, உறுதி உள்ளவர்களாக காணப்படுவது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அதாவது, தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை சில சில காரியங்களில் சின்ன சின்ன சிச்சைகளை கொடுத்து நம்மை சீர்பொருந்தி வாழவும், நம்மை பர்ஃபெக்ட் உள்ள ஒரு மனுஷனாக வாழ வைக்கவும் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே அந்த நாட்களிலே பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், நான் துன்பப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறது போல, நாங்கள் துன்பப்பட்டது துயரப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களையும் உம்முடைய கிருபையையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய வல்லமையையும் நீர் மக்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் நாங்கள் கண்டுகொண்டோம், நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய நாட்களிலும் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்து நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், கிறிஸ்து நம்மேல் எவ்வளவு பற்றுதலாக இருக்கிறார் என்பதை இந்த காரணத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் ஒரு காலம் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் மரண வரியந்த வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலும் இந்த வார்த்தையினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படிக்கு கர்த்தாவே செய்யும் நேரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் மூடி மறைத்தருளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.